அகதிகளின் கடல் வழி பயணமும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ரகசிய தடுப்பு கட்டமைப்பும் பதினைந்தாம் ஆண்டில் இருந்து ஐரோப்பாவுக்கு கடல் வழியாக அகதிகளாக வருவோர் தொகை அதிகரித்துள்ளது இந்த சிக்கலை கையாள்வதில் ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் உறுப்பு நாடுகளும் திணறி வருகின்றவை பரவலாக அறியப்பட்ட செய்தி இது விடயத்தில் அகதிகள் வருகையை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் பாரிய ரகசிய கட்டமைப்பினையும் பொறிமுறையையும் நீண்ட காலமாக செயற்படுத்தி வருவதான தகவல்கள் வெளிவந்துள்ளன மனித உரிமைகளை மிக மோசமாக பாதிக்கின்ற இறுக்கமான நிழல் கட்டமைப்பு அதுவாகும் இது விடயம் தொடர்பான விரிவான கட்டுரை என்று லிமோன் டிப்ளமேட்டிக் நோர்வேஜியன் பதிப்பின் ஜனவரி மாத இதழில் வெளிவந்துள்ளது அதில் ஒரு அகதியின் கதையும் விவரிக்கப்பட்டுள்ளது பயணத்தின் போது திரை கடலில் கைது செய்யப்பட்ட அகதிகள் லிபியாவில் சிறை வைக்கப்படுகின்றன தலைநகர் திரிபோலியல் அல் ஷாயல் என்ற பகுதியில் இச்சிறைச்சாலை இயங்குவதாக அக்கட்டுரையில் விவரிக்கப்பட்டுள்ளது லிபிய நாட்டு துணை ராணுவ குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இச்சிறைகள் ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவியுடன் நிர்வகிக்கப்படுகின்றன என்பது அம்பலப்படுத்தப்படுகிறது லிபியாவில் அகதிகள் மோசமான சிறைகளில் தடுத்து வைப்பு சிறிய ரப்பர் படைகளில் ஐரோப்பாவுக்கு பயணித்துக் கொண்டிருந்தபோது கடலில் வைத்து லிபிய கரையோரப் படையினரால் பல நூறு அகதிகள் கைது செய்யப்பட்டு இத்தகைய சிறைகளில் தங்க வைக்கப்படுகின்றன பொது பாதுகாப்பு நிறுவனம் என்ற போர்வையில் எட்டு சிறை கூடங்களை கொண்ட சிறைச்சாலை அது வெனப்படுகிறது அங்கு ஆயிரத்து ஐநூறு வரையான அகதிகள் பால் ரீதியாக பிரிக்கப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளன நூறு பேருக்கு ஒரு மலசல கூடம் என்ற ரீதியில் மிகவும் அடிப்படை வசதிகளற்ற இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதோடு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது உடலில் மின்சாரம் செலுத்துவது காவலாளிகளால் சிறுவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுதல் குடும்பங்கள் மீது அழுத்தங்களை பண பறிப்பு அகதிகளை கட்டாய வேலைகளுக்காக அடிமைகளாக விற்றல் போன்ற சித்திரவதைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எல்லைகளற்ற மருத்துவர்கள் உட்பட்ட சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் அகதிகள் மீதான இவ்வகை மனித உரிமை முறல்களையும் சித்திரவதைகளையும் ஆவணப்படுத்தியுள்ளன லிபியாவின் கரையோர காவற்படை அந்நாட்டின் துணை ராணுவ குழுக்களுடன் தொடர்புடையது அதற்கான பயிற்சி தளவாடங்களை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகிறது லிபிய கரையோரப் படிகளை மத்திய திரை கடலில் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட வைப்பதனூடாக இரண்டு வழிமுறைகளில் இத்தடுப்பு நடவடிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொள்கிறது கடலில் பயணிக்கும் அகதிகளுக்கு கிட்டக்கூடிய மீட்புப் பணிகளை சதி வேலைகள் மூலம் முறியடிக்கின்றவை ஒன்று மற்றியது கப்பல் அகதிகளை கைது செய்து கால வரையறையற்று சிறையில் அடைத்தல் ஒட்டுமொத்தத்தில் ஐரோப்பாவுக்குள் அகதிகளை நுழையாமல் தடுப்பது ஐரோப்பிய ஒன்றியம் இவர்களுக்கு கொடுத்துள்ள பணி ஐரோப்பாவுக்குள் நுழையாமல் தடுப்பதற்கான முதலீடு இரண்டாயிரத்து பதினைந்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பன்னாட்டு நிதியத்தினை உருவாக்கியது எமர்ஜென்சி ட்ரஸ்ட் ஆப்பிரிக்கா என்பது அந்நிதியத்தின் பெயர் இந்நிதி முதலீடு முற்றிலும் அகதிகளை ஐரோப்பாவுக்குள் நுழையாமல் தடுப்பதற்கானவை இதன் மூலம் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபதுக்கு இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் அகதிகள் சிக்கலை சமாளிப்பதற்கான திட்டங்களுக்காக நான்கு தசம் ஒன்பது பில்லியன் யூரோக்களை வட ஆபிரிக்க நாடுகளுக்கு வழங்கியுள்ளது நிதியத்தின் நோக்கம் மனித கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அபிவிருத்தி மனிதாபிமான பணிகள் என்று சித்தரிக்கப்பட்டிருந்தது ஆனால் உண்மை நோக்கம் அவையல்ல ஆபிரிக்க நாடுகள் மீது அழுத்தம் கட்டுப்பாடுகளை இருக்குவதற்கானது அதாவது ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையில் மக்களின் இடப்பெயர்வுகளை தடுப்பதே இந்நிதியத்தின் முதன்மை நோக்கம் அகதிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காகவும் நிதி முதலீடு செய்யப்படுகிறது துணை ராணுவ குழுக்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு கரையோர பாதுகாப்பு படைகளுக்குரிய பயிற்சிகள் தளவாடங்களுக்கான நிதி அனுசரணை அதுவாகும் இரண்டாயிரத்து பதினேழில் லிபியாவுடன் இவ்விவகாரம் சார்ந்த உடன்படிக்கையொன்றை இத்தாலி மேற்கொண்டிருந்தது கடல் ஐரோப்பாவுக்குள் புகும் அகதிகளை தடுத்தல் அதற்குரிய தீர்வு மற்றும் கூட்டு செயற்பாடு தொடர்பான உடன்படிக்கை அது பின்னர் அவ்வுடன்படிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது செங்கன் உடன்படிக்கையும் டப்ளின் ஏற்பாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்து நாடுகளுக்கிடையிலான எல்லை கட்டுப்பாடு கண்காணிப்பு அகதிகள் விவகார கையாளல் உட்பட்ட விவகாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையிலான கூட்டு செயற்பாடுகளுக்கான உடன்படிக்கை டப்ளின் ஏற்பாடு போன்றவற்றினூடாக உருவாக்கப்பட்டன பொதுவான விசா நடைமுறைகளை பேணுதல் சட்ட ரீதியான ஆவணங்கள் இல்லாமல் அகதிகளை அழித்துச் செல்லும் போக்குவரத்து நிறுவனங்களை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துதல் காவல்துறை கூட்டு செயற்பாட்டினை வலுப்படுத்துதல் போன்றன இவற்றின் உள்ளடக்கம் மட்டுமல்லாது பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது வணிகம் ஏனைய சர்வதேச குற்றவியல் நடவடிக்கைகளை கையாள்வதற்கான பொது விதிகளும் இவ்வுடன்படிக்கைகளில் உடன்படிக்கையின்படி பிரித்தானியா அயர்லாந்து நீங்கலான ஒன்றிய நாடுகளுக்கிடையிலான பயணங்களுக்கு கடவுச்சொட்டு அவசியமில்லை வதிவிட உரிமை பெற்ற அகதிகள் யாராகினும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு ஐரோப்பிய நாட்டுக்கு பயணிப்பது எளிது டப்ளிங் ஏற்பாடு அகதிகள் அரசியலை கையாள்வதற்கான ஒன்றிய நாடுகளுக்கிடையிலான உடன்படிக்கை உதாரணமாக முதலில் வேறொரு ஐரோப்பிய நாட்டில் அகதிக் கோரிக்கை அல்லது விசா வதிவிட உரிமை கோரியிருந்தால் குறித்த அகதிக் கோரிக்கையாளர் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார் ஏற்பாடு அகதிகள் அரசியலை கையாள்வதற்கான ஒன்றிய நாடுகளுக்கிடையிலான உடன்படிக்கை உதாரணமாக முதலில் வேறொரு ஐரோப்பிய நாட்டில் அகதிக் கோரிக்கை அல்லது விசா வதிவட உரிமை கோரியிருந்தால் குறித்த அகதிக் கோரிக்கையாளர் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார் வட ஆபிரிக்க நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய அழுத்தம் வரலாற்று ரீதியாக பார்க்கும் போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையிலான எல்லைகள் போலவே பல மத்திய ஆப்பிரிக்க நாடுகளின் எல்லைகளும் எல்லைகளாகவே இருந்து வந்துள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் நைஜர் மீது அழுத்தம் பிரயோகித்து புதிய சட்டத்தினை நிறைவேற்ற வைத்தது பல ஆண்டுகளாக அகதிகளை ஏற்றி இறக்கிய பேருந்து ஓட்டுநர்கள் பயண வழிகாட்டிகள் முகவர்கள் மனித கடத்தக்காரர்களாக பிரகடனப்படுத்தப்பட்டனர் மட்டுமல்லாமல் முப்பது ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது இத்தகைய புற நிலைகளும் அகதிகள் ஆபத்துமிக்க கடற்பயணங்களை தெரிவு செய்வதற்கான நிர்பந்தங்களை ஏற்படுத்தியது லிபியா முன்னர் அகதிகளுக்கு எதிரான போக்குடையதாக இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் அங்கு எண்ணெய் வள அபிவிருத்திக்கான பணிகளுக்காக அரபு அயல் நாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் அழைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வேலை வாய்ப்பிற்காக ஆபிரிக்க நாடுகளில் இருந்து வெளிநாட்டவர்கள் சென்றனர் கடாஃபியின் கொள்கையும் அத்தகைய உள்வாங்கலுக்கான காரணியாகும் பேன் ஆப்பிரிக்கனிசம் என்பது ஆபிரிக்கா முழுவதுக்குமான சமூக அரசியல் பண்பாட்டு ஒருமைப்பாட்டினை வலியுறுத்துகின்ற கோட்பாடு ஆபிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த மக்கள் பொதுவான நலன்களை கொண்டுள்ளனர் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது கருத்துக்கள் முதன் முதலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் அமெரிக்க ஆபிரிக்கர்கள் மத்தியில் பரவ தொடங்கியது இரண்டாயிரத்து பதினொன்று அக்டோபரில் கடாபி கொல்லப்பட்ட பின்னரான தற்கால லிபியா அரசியல் சமூக பொருளாதார ரீதியாக சிதைக்கப்பட்ட நிலையில் உள்ளது இரண்டு அரசாங்கங்கள் நாட்டின் சட்ட ரீதியான அதிகாரத்துக்காக மோதிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன ஒன்று ஐநாவின் அங்கீகாரம் பெற்ற தேசிய இடைக்கால அரசாங்கம் மற்றியது தன்னிச்சையாக பிரகடனம் செய்து கொண்ட லிபிய தேசிய ராணுவத்தின் அரசாங்கம் இதற்கு ரஷ்ய ஆதரவு உள்ளது இவ்வாறு இரண்டு அதிகார மையங்களாக அரசியல் பிளவு நிலவுகின்ற அதேவேளை நாட்டின் பெரும்பாலான நிலப்பரப்புகள் வெவ்வொரு ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன மேற்சொன்ன அரசியல் சூழ்நிலையை நாட்டின் கரையோரப்படை பிரதிபலிக்கிறது கரையோர காவற்படை என்ற பெயர் அதனை ஓர் அதிகாரப்பூர்வ படை கட்டமைப்பு என்று எண்ண வைக்கிறது ஆனால் யதார்த்த நிலை அப்படி அல்ல அதற்கு ஒரு பொதுவான கட்டளை பீடம் இல்லை இதற்கு ஆயுத குழுக்கள் துணை ராணுவ குழுக்கள் மனித கடத்தற்காரர்களுடன் தொடர்பு இருப்பதாக ஐநா மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் கூறியுள்ளன லிபியா நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் முகமது கடாஃபியின் ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது இரண்டாயிரத்து பதினொன்று கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா தலைமையில் நேட்டோ படைகள் ஆக்கிரமிப்பு யுத்தத்தினை நடத்தி கடாஃபியை கொன்றனர் பத்து ஆண்டுகள் கடந்தும் செயற்படத்தக்க அரசாங்கம் அங்கு அமைக்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினொன்றில் இருந்து ஆயுத இராணுவ குழுக்களுக்கு இடையில் வன்முறைகள் மோதல்கள் அரசியல் எதிர்த்தரப்புகளுக்கிடையில் பிணக்குகள் இடம்பெற்று வருகின்றன உள்நாட்டு போருக்கும் சிதைவுகளுக்கும் உள்ளாக்கப்பட்ட தேசமாகி இருக்கிறது சமகாலத்தில் காலத்தில் உள்நாட்டு சிக்கல்களை கொண்டிருக்கின்ற நாடுகளான சிரியா ஆப்கானிஸ்தான் ஈராக் ஆகிய நாடுகளில் இனத்துவ மத முரண்பாடுகள் அடிப்படையாக இருக்கின்றன லிபிய நிலைமை சற்று வேறுபட்டது அது அரசியல் ராணுவ முரண்பாடாக உள்ளது உலகளாவிய அகதிகள் இரண்டாயிரத்து பதினைந்தில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேர் ஐரோப்பாவுக்கு அகதிகளாக வந்துள்ளனர் உலகளவில் ஐந்து ஒன்பது மில்லியன் பேர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அகதிகளாக உள்ளனர் துருக்கி லெபனான் ஜோர்தான் ஆகிய நாடுகளில் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் இருந்து சென்ற மில்லியன் கணக்கான அகதிகள் வாழ்கின்றனர் ஆப்பிரிக்காவின் சாட் லிபேரியா கென்யா நைஜர் உகண்டா சோமாலியா ஆப்கானிஸ்தான் சூடான் எத்தியோப்பியா எரித்ரியா உட்பட்ட பல்வேறு நாடுகளிலும் பெரும் எண்ணிக்கையிலான உள்நாட்டு அகதிகள் உள்ளனர் லெபனான் ஜோர்தான் கென்யா உகண்டா போன்ற நாடுகள் அகதிகள் அதிகமாக சென்று சேர்ந்துள்ள நாடுகளாகும் நாடு கடந்த இடப்பெயர்வு நாடு விட்டு நாடு இடப்பெயர்வுக்கான சமகால முக்கிய காரணி போர் அவற்றிலும் பெரும்பான்மையான உள்நாட்டு போர்கள் தீவிரமடைந்தமைக்கு உலக அதிகார சக்திகளின் ஆக்கிரமிப்பு போர்கள்தான் அடிப்படை காரணி ஆப்கானிஸ்தான் ஈராக் சிரியா லிபியா என அப்பட்டியல் நீளக்கூடியது இயற்கை அனர்த்தங்கள் பூமி வெப்பமயமாதல் வறட்சி சொந்த நாடுகளின் ஒடுக்குமுறை ஆட்சி பீடங்கள் மனித உரிமை மீறல்கள் என்பனவும் மக்களின் நாடுகடந்த இடப்பெயர்வுக்கு காரணமாகியுள்ளன முற்றுமுழுதான பொருளாதார காரணங்களும் கல்வி வேலைவாய்ப்பு வசதியான வாழ்வு போன்ற காரணிகளையும் கருத்தில் எடுக்க வேண்டும் அகதிகளில் பெரும்பான்மையினர் நேரடியாக ஐரோப்பாவுக்கு பயணிப்பதில்லை முக்கியமாக ஐரோப்பாவுக்கான பயண வழி மூன்று அவற்றில் இரண்டு வட ஆப்பிரிக்காவில் இருந்து நேரடியாக மத்திய திரை கடல் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்கின்றன இவற்றில் மிகவும் பழமையானது மொராக்கோவில் இருந்து ஸ்பெயினுக்கு படகில் செல்கின்ற பயணம் இன்றும் சிறு எண்ணிக்கையிலான அகதிகள் இவ்வழியாக பயணிக்கின்றனர் இந்த பாதையின் போக்குவரத்து கணிசமாக குறைந்தவைக்கான காரணம் மொராக்கோ நாடு போக்குவரத்தினை அதீதமாக கட்டுப்படுத்த தொடங்கியுள்ளமையாகும் ஸ்பெயின் அரசின் ஒத்துழைப்புடன் அகதிகளை தடுப்பதில் மொரோக்கோ அரசு போதுமான கண்காணிப்பு வலிமையையும் வளங்களையும் கொண்டுள்ளது கடற்பயணப் பாதைகளின் ஆபத்து மத்திய கடல் வழியாக பயன்படுத்தப்படுகின்ற இரண்டாவது பாதை லிபியாவில் இருந்து இத்தாலி நாட்டுக்கானதாகும் அதிலும் குறிப்பாக லம்பேடுசா என்ற இத்தாலிய தீவு வரை செல்கிறது இரண்டாயிரத்து பதினைந்து ஆகஸ்ட் வரை இதுவே அதிகம் பயன்படுத்தப்பட்ட பாதையாக இருந்துள்ளது இந்த பாதை மிகவும் ஆபத்தானது பலர் கடலை கடந்து கரை சேர முடியாமல் திரும்ப நேர்வதும் நீரில் மூழ்கி இறக்கின்ற சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன சிரியாவில் இருந்து பயணிப்போருக்கு இப்பாதை மிகவும் கடினமும் ஆபத்துமான நீண்ட பயணமாகும் சிரியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு வரவேண்டுமாயின் எகிப்து வழியாக லிபியாவுக்கு சென்று பின்னர் அங்கிருந்து இத்தாலிக்கு செல்ல வேண்டும் தற்போது அதிகம் பேர் ஐரோப்பாவுக்கு செல்லும் பயணம் துருக்கியூடான பாதையை உள்ளடக்கியதாகும் துருக்கியில் இருந்து கடற்பயணம் மேற்கொண்டு அருகிலுள்ள கிரேக்க தீவான லெஸ்போசினை சென்றடைவதாகும் பின்னர் பால்கன் வழியாக குறிப்பாக ஹங்கேரி வழியாக ஆஸ்திரியாவுக்குள் நுழைகின்றனர் எனப்படுகிறது அவர்களில் பலருக்கு இறுதி இலக்கு ஜெர்மனி அல்லது ஸ்வீடன் அவர்கள் அங்கு செல்ல விரும்புவதற்கான காரணம் மிகவும் எளிமையானது இந்த நாடுகள் ஏற்கனவே சிறிய அகதிகளை கணிசமாக உள்வாங்கி பதிவிட அனுமதி வழங்கியுள்ளன புதிதாக செல்லும் பலருக்கு இந்நாடுகளில் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் உள்ளனர் இது புதிய சூழலில் உதவியாகவும் ஒருவகை பால புனைப்பாகவும் தொழிற்படுகிறது ஒப்பிட்டளவில் ஜெர்மன் ஆஸ்திரியா ஸ்வீடன் ஆகிய நாடுகள் ஓரளவு மென்போக்கான அகதிகள் தொடர்பான அரசியலை கொண்டிருக்கின்றன ஹங்கேரி மற்றும் பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இறுக்கமான அரசியல் நிலைப்பாட்டினை கொண்டுள்ளன இங்கே ஐரோப்பிய ஒன்றியம் அகதிகள் விவகாரத்தில் பொது அரசியலை கொண்டிருக்காமை இவ்விவகாரத்தை மேலும் சிக்கலுக்குள்ளாக்குகிறது ஐரோப்பிய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் அகதிகள் விவகாரம் பதினைந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரையான பன்னிரண்டு மாதங்களில் எட்டு லட்சத்து எழுபத்தி எண்ணாயிரம் வரையான அகதிகள் ஐரோப்பாவுக்கு கடல் வழி வந்து சேர்ந்ததாக இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் தரவுகளை வெளியிட்டுள்ளது கடல் வழி பயணத்தினை மேற்கொண்டு ஐரோப்பாவுக்கு அகதிகள் செல்வது புதிய நிகழ்வல்ல இரண்டாயிரத்து பதினைந்தில் இத்தாலிய தீவான லம்பேடுசாவில் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகி முன்னூற்று அறுபத்தாறு பேர் உயிரிழந்த சம்பவம் அகதிகள் விவகாரம் ஐரோப்பாவில் கவனம் பெற காரணமாக அமைந்தது இன்னொரு வகையில் மத்திய கடலில் கப்பல் அகதிகள் என்ற விவகாரம் ஐரோப்பிய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் முக்கிய பேசுபொருளாக மாற காரணமாக அமைந்தது அந்த விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரையான கால பகுதியில் கடற்பயணத்தில் பதினான்காயிரத்து அறுநூறு இரண்டாயிரத்து பதினான்கில் மூவாயிரத்து ஐநூறு பேரும் இரண்டாயிரத்து பதினைந்தில் மூவாயிரத்து நானூற்று நாற்பது பேரும் இறந்துள்ளனர் போர்கள்தான் அடிப்படையில் பாரிய இடப்பேர்வுகளுக்கு காரணமாகும் இன்னொரு வகையில் சொல்வதானால் போர்கள்தான் அகதிகளை உற்பத்தி செய்கின்றன போர்களை முடிவுக்கு கொண்டு வராமல் இழுத்தடிப்பதிலும் முரண்பாடுகளை தீவிரப்படுத்துவதிலும் உலக வல்லாதிக்க சக்திகளின் வகிவாகம் அதிகம்